ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரீக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ குவாரண்டைன் டேஸ் எல்லாருமே கடந்து வந்திருப்போம். நிறைய பேர் வீட்டில் இருந்ததுனால நல்லா வெயிட் போட்டிருப்போம். ஸோ அதை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ் டயட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்ம வேலைக்கு போகிற டைமில் காலையில் இருந்து ஒரே ஒரு பொருள் தாங்க. ஸோ அதை சேர்த்து நம்ம இந்த வெயிட் லாஸ் ரீக்கு குடித்தாலே போதுங்க, நம்ம உடல் எடையை வந்து 1 வீக்கில் வந்து குறைக்க முடியும். ஸோ அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளால் குறைக்க முடியும். ஸோ 1 டேல இது வந்து மேஜிக் கிடையாது. ஸோ நீங்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கே இதோட ரிசல்ட்டு தெரியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து 200 ml அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 200 ml அளவு தண்ணி வந்து 100 ml தண்ணி அளவு வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் சிறுவாகவே வச்சு கொதிக்க விடுங்க, ஐ ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிறுவாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. நான் வந்து ஒரு வேளைக்கு மட்டும்தாங்க இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை அளவு வந்து குடித்தா போதும். ஸோ காலையில், ஈவினிங், மார்னிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மார்னிங் டைம் மட்டும் இதை நீங்கள் குடித்தா போதும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் சிறுவாக வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா சீரகம் தாங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சீரகம் தாங்க சேர்த்துருக்கேன். சீரகம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த ட்ரிங்கை யாரெல்லாம் குடிக்கலாம், ஒரு நாளைக்கு எந்த அளவு குடிக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோவோட எண்டில் சொல்கிறேங்க. இந்த சீரக தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து சீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஜீரண கோளாறை வந்து சரி செய்யும். சீரகம் சேர்த்து நம்ம குடிக்கிறதுனால மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்தில் அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு எல்லோ கலரில் இருக்குங்க. இப்போ இதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூட்டோடு வந்து நம்ம கிளாஸில் சேர்க்க வேணாம். கொதிக்கிற அளவுக்கு சூடோடு இருக்கும் போது வந்து லெமன் வந்து சேர்க்காதீங்க. சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம குடிக்கிற அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமன் சேர்த்துருக்கேங்க. நம்ம இந்த ட்ரிங்கில் சேர்க்குற எல்லா பொருளுமே உடல் எடையை வந்து குறைக்குங்க. உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் தொப்பையை வந்து கரைக்கும். ஸோ அடுத்ததை நான் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா தேன் தாங்க. தேன் வந்து எப்போவுமே சுத்தமான தேனாக சேர்த்துக்கோங்க. தேன் எப்போவுமே சேர்க்கும் போது தேன் வந்து அடியில் தங்கிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேன். தேன் சாப்பிட்றதுனால நம்ம உடல் எடையை வந்து குறைக்குங்க. நார்மலாக சுடு தண்ணியில் வந்து தேன் ஊற்றி காலையில் மார்னிங் வந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்கும். தேன் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு ரெடி பண்ணும்போது தேன் வந்து சேர்க்கறது நல்லதுங்க. தேன் நம்ம உடல் எடையை வந்து குறைக்கும். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் உள்ள கொழுப்பை நீக்கி நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த ட்ரிங்கை எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் டீ காஃபி குடிக்கிற டைமை டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு காலையில் இந்த ட்ரிங்க்கை குடிங்க. இந்த ட்ரிங்கை நீங்கள் மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எம்டி ஸ்டொமக்கில் தான் இந்த ட்ரிங்கை குடிக்கணும். வெயிட் லாஸ் வந்து 1 வீக் ஆகுமா இல்லை 7 டேஸ் ஆகுமான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் தொடர்ந்து 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த ரிசல்ட் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இதில் சேர்த்துருக்க சீரகம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸை வந்து கம்மி பண்ணுங்க. உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை பார்த்தீங்கன்னா கரைக்கும், கேலரிஸை கம்மி பண்ணும். ஸோ இந்த ட்ரிங்க்கை வந்து மார்னிங் டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.